ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன சாப்பிட போறன்றத எங்கிட்ட கதை சொல்லுவாரு. ஏங்க நீங்க தான் நீங்க இது பாருங்க எவ்வளவு பெருசு இருக்குதுன்ட்டு. இது சாப்பிடணும். இது வந்து பன்னீர் பப்ஸ் பன்னீருக்கு வாங்கிட்டு வந்திருக்கு. ஓகேங்களா, இது ஈட்டிங் சான்ஸ் வைக்க போறோம் ரெண்டு பேருக்கும். ரெண்டு பேருக்கு ஈட்டிங் சான்ஸ் யார் சேர்க்கிறாங்களோ அவங்களுக்கு இது வந்து 100 ருபீஸ் வின் பண்ணுங்க. 100 ருபீஸ் டைம் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பாருங்க டைம் ஸ்டார்ட் வச்சு. ஓகே ஜோட் ஒரு நிமிஷம் 8-9 நிமிஷம் ஆச்சு. 10 செகண்ட் ஒன் டைம் சமோசா சேலஞ்சில் அவர் தான் சேர்த்து 100 ரூபா வாங்கி பண்ணாரு. பிரியாணி இதில் மேலே வின் பண்ணிடுறாங்க. இது மாதிரி இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டில் நான் வின் பண்ணிடுறேன் ஒரு டைம். அது பண்ண டைம் அப்ரூவாக வின் பண்ணியிருக்கேன். அந்த டைம் பார்க்கல யார் வின் பண்ணாங்க. நல்லா இருக்குல்ல, டேஸ்ட்டு வேணும், கரெக்டாக இருக்கு. மசாலாம் ஜாஸ்தி இல்லை. ரெண்டு நிமிஷம் 100 ரூபாய்3 நிமிஷம் 33 செகண்ட். ஆனா இது கொஞ்சம் பெருசுதான். எக் பப்ஸ் நாளைக்கு சமோசா அந்த ஆனியன் சமோசா சாப்பிடும் போது அவ்வளவு இதாச்சு. இன்னைக்கு ஒரு பன்னீர் பப்ஸ் அவ்வளவு 3 நிமிஷம் 30 செகண்ட் 34 செகண்ட் சாப்பிடுவோம். 34 கொஞ்சம் பெருசு தானே. கீழே கூட ஜாஸ்தி வந்துருச்சு. இந்தப்பா இந்த 100 ரூபாய் நீ வச்சுக்கப்ப. தேங்க்யூ. நீ வேணா என்ன பண்ணிக்கலாம். எனக்குதான் எப்படியும் வின் பண்ணு நினைச்சேன். ஆனா போன டைம் எப்படியும் நம்ம சீக்கிரம் சாப்பிடுவாங்க நம்பிக்கையில இது பண்ண தோத்துட்டேன். இந்த டைம் அவங்க ஸ்வீட் பண்ண வின் பண்ண நான் கேஷ்ல தான் சாப்பிட்டேன். நான் சாப்பிட்டேன் போன டைம் மறுச்சு சாப்பிட்டு சாப்பிட முடியல. சாப்பிட்டு வின் பண்ணிட்டேன். நான் அரிசி சாப்பிட்டு இந்த டைம் வின் பண்ணல.
ரொம்ப அர்ஜென்ட் அர்ஜென்டா என்ன பண்றோம் ஜாஸ்தி ஜாஸ்தி கிடைச்சிடுறாங்க அதனால தான் வருதுல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பிடிச்சிங்கன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்களும் இது மாதிரி வாங்கி டேஸ்ட் பண்ணி சேலஞ்ச் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, உங்களால் வீட்டில் சின்ன பசங்கள்லாம் இருப்பாங்களா அவங்களுக்கெல்லாம் கொடுத்து இது பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.